ஹலோ நண்பா, நீங்கள் பார்க்குற தமிழ் டெக் சேனல். நான் உங்கள் ஜானகிராமன். இன்றைக்கி ரெட்மி நோட் 11S அந்த மொபைலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதோட அன்பாக்சிங் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த ரிவ்யூவாக வாங்க. இன்றைக்கி ரெட்மி நோட் 11S ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபீஸில் லான்ச் பண்ணிட்டாங்க, சேல்ஸும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமா அப்படி தான் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ மூவ் ஆக போகுதுங்க. ரெட்மி நோட் 11S ஏற்கனவே 10S சொல்லிட்டு ஏற்கனவே லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட அப்கிரேட் விஷயங்க நாங்கன்னு சொல்லிட்டு எம்ஐ நீக்கி இந்த வருஷம் நோட் 11S லான்ச் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் லான்ச் பண்ணிட்டாங்க. நிஜமாகவே இந்த மொபைல் பார்த்துட்டிங்கன்னா 10S கம்பேர் பண்ணும் போது 11S ஒரு அப்கிரேடாக இருக்கா இல்லை ஒரு டவுன் கிரேடாக இருக்கா, எந்தெந்த இடத்துல இவங்க வந்து மொக்க வாங்கியிருக்காங்க, எந்தெந்த இடத்துல அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, இல்லை கொடுத்த ஸ்பெக்ஸே அப்படியே கொடுத்து நம்மளை அப்படியே முட்டாளாக்கியிருக்காங்களா அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெட்மி நோட் 11S ஒரு 10S வச்சுருக்கிறவங்க இந்த 11S வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அங்கே வித்தியாசம். எந்த இடம் பார்த்திங்கன்னா கேமரா. போனோட்டோ 64 MP, இங்கே வந்துட்டு 108 MP கேமரா. ஸோ அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது இந்த ரெட்மி நோட் 11S பொறுத்தளவு. நான் பேசுகிறேன் அப்படின்லாம் நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்க, தயவுசெய்து இதெல்லாம் விட்டுருங்க. ஓகேவா, நான் சொல்கிறேன் வைக்கிறேன், நீங்களே போய் ரெஃபர் பண்ணி பாருங்கள் கூகுளில். நீங்களே இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல போய் இல்லை இந்த ஸ்பெக்ஸ் வச்சு நீங்கள் ரெட்மி நோட் 10S 11S நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஒரு கழுதையும் கிடையாது. ஓகேவா, ஒரே ஸ்பெக்ஸை தான் அவன் கொடுத்துருக்கான், கேமரா மட்டும்தான் இங்கே மாறி இருக்குது, வேறு எங்கேயுமே மாறவே இல்லை. பேக் சைடு கேமரா பக்கத்தில் மொதல் ஃப்ளாஷ் கொடுத்துருந்தான் 10S, 11S கேமராக்குள்ளே ஃப்ளாஷ் கொண்டு வந்திருக்கான். இதுதான் டிசைனு, ஒரே டிசைன் தான். ஓகேவா, அதே டிசைன் தான் இங்கே கொடுத்துருக்கான், வேறு எந்த ஒரு மாற்றமும் பண்ணவே இல்லை 11S பொறுத்தல. அப்போ எதுக்குடா அப்கிரேடுன்னு சொல்லி இங்கே கொடுக்குற? ஓகேவா, இங்கே என்னத்தடா அப்கிரேடுன்னு சொல்லி கொடுக்குற? ஓகேவா, ஆனால் எனக்கு இன்னொரு டவுட்டும் இருக்குது. ரெட்மி நோட் 11 ஹையர் வேரியண்ட்டா இல்லை ரெட்மி நோட் 11S ஹையர் வேரியண்ட்டா? ஏன்னா 10 11 பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராசர் மட்டும்தான் நல்லாயிருக்கு. 11 பார்த்தீங்கன்னா ப்ராசர் மட்டும்தான் நல்லா இருக்குது, இது எல்லாமே ஊற்றிக்கிடுச்சு. ஓகேவா, அங்கேயும் அதே கதை தான் நடந்திருக்கு, ஒரே ப்ராசர் தான், ஒரே ஸ்பெக்ஸ் தான் கொடுத்துருக்கான். இங்கே 11S ப்ராசரும் ஊற்றிக்கிட்டாங்க, மீதி ஸ்பெக்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு, எனக்கு ஒன்றும் முடியல. அப்போ 11 அப்கிரேடா இல்லை 10 11S வந்து பெரிய அப்கிரேடான ஃபோனான்னு எனக்கு ஒன்றும் புரியலை. ஏன்னா அது மாதிரி தான் இங்கே ஸ்பெக்ஸும் கொடுத்துருக்காங்க. போன வருஷம் என்ன ஸ்பெக்ஸோ அதே தாங்க இங்கே டிட்டோவே இருக்குது. இங்கே ஒரு 6.4 inch ஒரு ஆம்லன் டிஸ்பிளே, 90 refresh rate ஒரு டச் சாம்பிளிங், ஒரு 180 Hz டச் சாம்பிளிங் ரேட்டோட, ஒரு 700 nits பிரைட்னஸோட இங்கே டிஸ்பிளே வருது. ஸோ எம்ஐ டிஸ்பிளே நல்லா தான் இருக்குது, குறை சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. வியூவிங் ஆங்கிள்ஸாக இருக்கும், கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும், ஸோ நல்லாவே இங்கே பிகேவ் ஆகுது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இங்கே கொடுத்துறாங்க. இங்கே சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க, இல்லை ஐஆர் பிளஸ்டர் கொடுத்துருக்காங்க, டைப் சி, டூயல் ஸ்டுடியோ ஸ்பீக்கர், வைஃபை டூயல் பேண்டு, ரேம் பூஸ்ட்டு, இசட் ஆக்சிஸ் மோட்டாரு, 5-layer கூலிங் டெக்னாலஜி, ஸோ லிக்விட் கூலிங் டெக்னாலஜி, 353 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெஸ்டன்ட் கோட்டிங்கு, 3.5 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, ஐஆர் பிளாஸ்டரு. ஸோ இது மாதிரி விஷயங்கள் இங்கே நல்லாவே இங்கே கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் ரெட்மி நோட் 11S பொறுத்தளவு. ஏன்னா 10S இதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நீ வேணால் ரெஃபர் பண்ணி பாரு, 10S இதே தான் கொடுத்துருக்காங்க, 11S இதே தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அங்கே 90 refresh rate இருக்காது 10S, இங்கே 11S 90 refresh rate கொடுத்துருக்கான். ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அதே மாதிரி பேட்டரியும் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 33 watt சார்ஜரு, அங்கேயும் அதே தான் கொடுத்துருக்கான், இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்கான். முடியல தலைவரே, முடியலை, அது மாதிரி நம்மளை டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. இங்கே போனோட்டம் பார்த்துட்டிங்கன்னா 150 gram, இங்கேயும் 150 gram, போனோட்டம் இதர் திக்னஸும் அதே மாதிரி இங்கே திக்னஸ்ஸு. இங்கே ஒரே ஒரு வித்தியாசம் தான் இங்கே மாறுதல், அதுனா பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் இங்கே மீடியா டெக்கில் G96, போனோட்டம் G95, ஒரே ஒரு பாயிண்ட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆங்க இங்கே ப்ராசரு. கேட்குறதுக்கே எவ்வளோ இனிமையாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி தான் இன்றைக்கி நம்ம நிலைமையும் ஆகி போயிடுச்சு. ஸோ இவ்வளோ சீப்பராக ரெட்மி பிகேவ் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லை. குறை சொல்கிறது என் வேலை கிடையாது, ஒரு மைக்கை போட்டேன், ஒரு சேனலில் வச்சுருக்கேன்னு குறை சொல்கிறதுலாம் என் வேலை கிடையாது, உண்மையில் இதுதான். ஓகே,
புரிஞ்சுக்கோங்க, உண்மையில் இதுதான். எந்த ஒரு அப்கிரேடுமே இல்லாமல் அதே ஸ்பெக்ஸை பேரை மட்டும் மாற்றி கொடுக்கறது எந்த வகை நியாயம்? அதே போனோட பார்த்தீங்களா, டிடிஆர் ஃபோர் எக்ஸ் ரேமு இங்கேயும் டிடிஆர் ஃபோர் எக்ஸ் ரேமு, யூஎஃப்எஸ் 2.2 இங்கேயும் யூஎஃப்எஸ் 2.2, அப்படியே அச்சலக்கல். அதை எதுவும் சொல்லலை, கேமராவில் சைடில் ஃப்ளாஷ் வரும், இன்னொருட்ட ஃப்ளாஷை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கான். அவ்வளோதான் வித்தியாசம் நோட்டு 10Sக்கும் 11Sக்கும். இதில் ஒரு பெரிய அப்கிரேட் கொடுத்துருக்காங்க இங்கேயா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு 11 வருது, எம்ஐயுஏ 13 கொடுத்துக்கலாம். போன வட்டம் ஆண்ட்ராய்டு 10, எம்ஐயுஏ 12.5. எவ்வளோ பெரிய அப்கிரேடு பார்த்தியா? ஸோ அது மாதிரிலாம் நம்ம வாங்கணும் செய்யணும், அது ரெட்மி மொபைல்லாம் வாங்கணும் நம்ம தலை விதி, வேறு வழி என்ன சொல்கிறேன். அதே மாதிரி ரேம் பார்த்துட்டிங்கன்னா அங்கேயும் குறை வைக்கல, அதே மாதிரி ரேம் ஸ்பெக்ஸ் தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க, 664. இதோட ப்ரைஸிங் பார்த்துட்டிங்கன்னா 16,500. அதே மாதிரி 620GB வேரியண்ட்டு 17,500. அதே மாதிரி 8 GB வேரியண்ட் பார்த்திங்கன்னா 18,500. இது மாதிரி ஒரு மூணு டைப் ஆஃப் ரேமில், மூணு ஸ்டோரேஜில், மூணு ப்ரைஸிங்கில் ரெட்மி நோட் 11S லான்ச் பண்ணிட்டாங்க இன்றைக்கி அமேசானில். நான் முதலே சொன்னேன், ரெட்மி நோட் 11S பெரிய வேரியண்ட்டாக, ரெட்மி நோட் 11A ஸ்மால் வேரியண்ட்டாக, ரெண்டுமே 4G நெட்ஒர்க் தான், 5G கிடையாது. அப்படி இருக்கிற சூழ்நிலை, அங்கே ப்ரைஸிங் கம்மி, இங்கே ப்ரைஸிங் கூட, முடியல தலைவரே முடியல. அங்கே ஸ்னாப் ட்ராகன் 680, இங்கே மீடியா டெக் G96, அதுக்கு எதுக்குடா இவ்வளோ ப்ரைஸிங்கு, அதுக்கு எதுக்குடா இவ்வளோ பெரிய ரேட்டு? நிஜமாக சொல்கிறேன், 11S வந்து இன்னொட்டம் ரேட் ரொம்ப கூடுதல், 16,500 ஒர்த்தே கிடையாதுங்க இந்த மொபைலு. இந்த மொபைல் என்னோட கணிப்பு ஒரு 13,000 இல்லாட்டி 14,000. 664, 6 128GB 16,000 இருக்கலாம், 8 128GB ஒரு 17,000 இருக்கலாம். ஸோ அவ்வளோதான் இதுக்கு ஒர்த்தே, வேறு ஒர்த்தே கிடையாதுன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. ஸ்பெக்ஸு நல்ல ஸ்பெக்ஸு தான், ஓகேவா? இன்னமும் சொல்கிறேன், இதில் ரெட்மி நோட் 11S இருக்க ஸ்பெக்ஸு சூப்பரான ஸ்பெக்ஸு, அருமையான ஸ்பெக்ஸ் தான், இல்லைனே சொல்லலை. பழைய ஸ்பெக்ஸ் ஏன்டா எடுத்துகிட்டு வர, அதுதான் என்னோடய கேள்வி. பழைய ஸ்பெக்ஸு ஏன் எடுத்துகிட்டு வர கேட்குறதுக்கு ஆள் இல்லைண்ணா, பார்த்துக்கோ. இது வந்து சரிப்பட்டே வராது, அடுத்து 11S 12S இல்லையாச்சு உருப்படியாக கொடுக்குற வழியை பாருங்கள். இது மாதிரி மக்களை, இது இந்தியா மக்களை முட்டாளாக்காதீங்க, ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க, மக்களாகிய நீங்களும் தயவுசெய்து காசு கொடுத்து வாங்குறீங்க, ஸ்பெக்ஸு கரெக்டாக இருக்கா இல்லை பழைய ஸ்பெக்ஸே கொடுத்து வாங்குறானா? இதுக்கு நீ இது வாங்குறதுக்கு ரெட்மி நோட் 10Sஏ நீ வாங்கிட்டு போயிடலாம், இன்னும் சேல்ஸ் இருக்குச்சு அந்த மொபைல், இன்னும் 10S சேல்ஸ் இருக்குது, உனக்கு கார்டு ஆஃபர் நிறையா கொடுக்குறான், ப்ரைஸிங்கு கட் ஆகிடுச்சு, நீ அந்த மொபைல் எடுத்துகிட்டு போயிடலாம். தயவுசெய்து இந்த மொபைல் எடுக்கணும் அவசியமே கிடையாது 11S பொறுத்தளவு, ஓகேவா? அதுதாங்க என்னோடய விஷயமே. நான் ஓரளவுக்கு இந்த ஸ்பெக்ஸ்லாம் சொல்லிட்டேன், அதேமாதிரி கேமரா. ஸோ கேமரா பார்த்துட்டிங்கன்னா ஒரு 108MP கேமரா, போனோட்டோ 64MP கேமரா, இங்கே 108MP கேமரா, சாம்சங் HM2 சென்சார் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு 8MP அல்ட்ரா, 2MP டெப்த்து, 2MP மேக்ரோ, அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் ஒரு 16MP கேமரா, அதே ஸ்பெக்ஸ் தான், எந்த ஒரு மாற்றமும் கொஞ்சம் கூட மாற்றமும் கிடையாது. அப்போ அந்த ஃபோன் நல்லா ஹிட் ஆகிடுச்சி, சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அப்போ எதுக்கு இந்த மொபைல் ரிலீஸ் பண்ணுற? அந்த மொபைலை இன்னும் யூனிட் கொடுத்து இன்னமும் ப்ரைஸிங் ட்ராப் பண்ணி சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதால உடனே நாங்கள் அடுத்த கிரேடு போகிறோம்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சமாச்சு கை அடித்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இப்படி ஒரு ஈ அடித்தாங்க அப்படிலாம் போன ஓ மொபைலை பார்த்தே நீயே ஈ அடித்தாங்க அப்படி செய்கிறது வந்து ரொம்ப முட்டாத்தனம், யாருனாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க ரெட்மி முதலாளி அவர்களே. அதனால் தயவுசெய்து இப்படிலாம் எதுவுமே பண்ணாதீங்க. அடுத்து 12S ஆச்சு, சொன்ன மாதிரி 12S ஆச்சு, நான் ஒரு நல்ல ஸ்பெக்ஸோடு கொண்டு வாங்க, ஓகேவா? எதிர்பார்க்குறோம். ஏற்கனவே தெரியும், இல்லை புக்கிங்லாம் உங்களுக்கு புக்கே ஆகலை, உங்களுக்கு சேல்ஸ்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு நேற்று, புக்கிங்கே ஆகலை, நான் உங்களுக்கு ஃபுல் சேல்ஸ் புக்கிங் ஆகலைன்னு தெரியும். இருந்தாலும் நீங்கள் தயவுசெய்து எங்களுக்கு 1 கோடி யூனிட் விட்டுருச்சு, 5 கோடி 100 கோடி யூனிட் விட்டுருச்சுன்னு தயவுசெய்து கதையெல்லாம் அழுக்காதீங்க, ஓகேவா? அடுத்தவட்டம் தயவுசெய்து டிசைனையாச்சும் மாற்றி தொலைங்கடா, சாமிங்களா ஒரே டிசைனை பார்த்து அழுத்து போச்சுடா, இது ஒன்றும் அவார்டு வினிங் டிசைன்லாம் கிடையாதுடா சாமி, கொஞ்சமாச்சும் டிசைன் கேமரா பம்ப்லாம் மாற்றுங்கடா, இல்லாட்டி எவனாச்சும் பார்த்து காப்பியாச்சும் அடித்து பழகுங்கடா ரெட்மி, ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெட்மி நோட் 11S பொறுத்தளவு. இதில் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா
மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் 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 பண்ணுங்கள். அடுத்து இது மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.